வண்ணமயமான ஃபேன்சி பார்டருடன் மேட்சிங் வேட்டிகள் மற்றும் சட்டைகளுக்கு உதயம் வர்ணா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர தப்பு பிள்ளை என்னயா தப்பு பிள்ளை ராஜ குலோத்துங்களை விட்டு விட்டான் ராஜ குலத்துங்களை இந்த மொட்டை அந்த அந்த ஸ்டைல்லே இருக்கீங்களே, அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் இருக்குதே சார், இறக்காம எப்படி இருக்கு சார்? என்ன காரணம் சார்? முடி கொட்டிடுச்சா சார்? இல்ல காரணமும் சொல்ல வேண்டாம். இல்ல அதான் அதான் அங்க இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 17-18 வயசுல சொல்லிட்டு அவருக்குள்ள 2-3 ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, பேர பத்தி 2-3 ஆச்சுல. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு 3 அழகான கமெடியன்ஸ் தான் இருக்காங்க. டெலிஃபோன் ராஜ், வெங்கல் ராவ் அண்ணா, மொட்டை ராவன் கூட சொல்லலாம் அண்ணாவை, அதுக்கப்புறம் சாரப்பாம்பு சுப்புராஜ் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கிறோம். உங்கள் 3 பேரோட திரையுலக பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதாவது 17 வயசில் வந்து 11th முடிச்சுட்டு நம்ம பெரிய நடிகன் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ஓடி வந்தேன். அது எப்படி நான் எல்லாருமே ஓடியே வரீங்க? வீட்டில் யாரும் சொல்லிட்டு நடந்தெல்லாம் வர முடியாது இல்லை. கன்னியாகுமரிலேருந்து இங்கே வரணும்னா லாங் இல்லை, நடந்து வரணும்னா இவ்வளோ வயசாகி போயிடும். அதனால ஓடி வந்துட்டீங்க. வந்துட்டு பாக்கியராஜ், பாரதிராஜ், பாலச்சந்தர், யார் யார் உண்டோ அத்தனை ராஜ் எல்லாத்தையும் இப்போ காலில் கையில் உளுந்து சான்ஸ் கேட்டோம். யாரும் பக்கத்து அப்படி திரும்பி கூட பார்க்கல. ஆனால் போங்கப்பா, நீங்களாவது உங்கள் சினிமாவான்னு சொல்லிக்கிட்டு வேலை தேடுறதுக்கு, ஏன்னா உயிர் வாழணும் இல்லை, வேலை தேடுறதுக்கு ஒரு இடமா தேடும்போது தான் ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேன்டீனில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் தேவைன்னான். படிக்கிறது வந்து நான் 11th முடிச்சிருக்கேன். அந்த 11th சொல்லாத இங்கே வேலை கிடைக்கும், இங்கேயே தங்கிக்கலாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், சம்பளம் ஒரு நாளைக்கு 4 ரூபான்னாங்க. பூக்கடையில் டெலிஃபோன் ஆஃபீஸில் கேன்டீனில் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அங்கே இருந்து அப்படியே இந்த நடிப்பு ஆசையில் ஒரு மேடை நாடகம் போட்டேன் 1982. நீங்கள் தனியாக? நானே ஸ்கிரிப்ட் எழுதி, நான் அதுக்கு முன்னாடி நிறைய நாடகங்கள்லாம் ஊர்லேயே போட்டுக்கிறேன். 82 நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது மௌலி இருக்கார்ல டைரக்டர் மௌலி, அவருடைய கோ டைரக்டர் சங்கர்ங்கிறவர் அந்த ட்ராமாவை பார்த்தாரு. பார்த்தோன்னா ஒரு 83 பொருத்தம்னு ஒரு படம், ஹிந்து பேப்பர் அவங்க தான் ப்ரொடியூசர், அதில் நடிக்கிறியான்னு அவர் ஒரு நாள் கேட்டார். நான் அப்போ டேபிள் துடைச்சிட்டு இருக்கேன். இவர் சாப்பிட வந்திருக்கிறாரு. அவர் அங்கே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணார், இந்த சங்கருங்கிறவர். தம்பி, உன் ட்ராமா நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, உனக்கு ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறியான்னு. சார், அதுக்கு தான் சார் சென்னைக்கு வந்தேன், நடிக்கிறேன்னு. அப்போது தாசப்பிரகாஷ் இருக்கு இல்லையா சென்னையில், தாசப்பிரகாஷில் அங்கே இந்த இடத்துக்கு வாங்கினாங்க. வினி சக்கரவர்த்தி நானும் காம்பினேஷன், 1983 நல்லா நடித்தேன்னு சொல்லிட்டு திருப்பி எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் மௌலி சார் என்னை கூப்பிட்டு என்னுடைய ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டார். நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 83-93 வரைக்கும் சினிமா டிவி எதுவுமே தெரியாது, அவருடைய மேடை நாடகம் மட்டும்தான். இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடகத்துக்கு 5 ரூபா, சென்னையில் வெளியில் 10 ரூபா ஒரு நாடகத்துக்கு. அந்த 10 ரூபான்றது இப்போ எவ்வளோ அமௌண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இப்போ 500 ரூபா தெரிஞ்சு தான். அந்த 10 ரூபா எங்கள் ஆஃபீஸுக்கு சம்பளம் 4 ரூபா தான் எனக்கு, நாடகத்துக்கு போனால் 5 ரூபா. ஒரே நாளில் 3 நாடகம்லாம் போடுவாங்க. அண்ணாமலை மன்றம், நார்த்தகன சபா, மயிலாப்பூர் பைனான்ஸ், அப்படி இப்படிங்கிற மாதிரி 3 நாடகம்னா கொலகுத்து 15 ரூபா. வெளியூர்னால் அதேமாதிரி 3 நாடகம்னா 30 ரூபா, 10 ரூபா. 30 ரூபா வச்சுன்னா பெரிய அமௌண்ட்டு. நான் அதில் துட்டு சேர்த்து எங்கள் அம்மாவுக்கு இங்கேருந்து நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அனுப்புவேன். பகவதின்னு ஒரு படம் வந்ததில் அதில் வடிவேல் சார் கூட ஒரு சீன் நடித்தேன், அதில் படத்தில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அது அவருடைய அதில் கட் ஆகிடுச்சு, நான் இதில் நடிச்சு இதில் பண்ணு அப்படின்னு சொல்லி அன்புங்கிற படத்தில் என்னை நடிக்க வச்சார். அது மூலமாக அந்த வடிவேலு சார் கூட கொஞ்சம் படங்கள் பண்ணனால வெளியில் தெரிஞ்சது. மற்றபடி ஒரு 1000-க்கு மேற்பட்ட மேடை நாடகம் நான் ஏறியிருக்கிறேன். ஒரு 50 மெகா சீரியல் பண்ணியிருக்கேன். ஒரு 200 படம் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே தெரியாது. வடிவேலு சார் கூட பண்ணின ஒரு 20 படங்கள் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் தெரியாது. நீங்கள் பண்ண படம் வந்துட்டு அன்பு, பொருத்தம். வடிவேலு சார் கூட பண்ணது பகவதி. பகவதி அதில் அந்த சீனை தூக்கிட்டாங்க. அதாவது வடிவேலுக்கிட்ட நடித்தது தான் பயங்கரமானது. புலிகேசியில் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி வருகிறார் வருகிறார் வருகிறார். அவன் என்ன சென்னை என்ன சொல்லிட்டான்?
தப்பு பண்ணிட்டா என்னயா தப்பு பண்ணிருக்கிறான், ராஜ குலோத்துங்களை விட்டு விட்டான், ராஜ குலத்துக்களை விட்டுருந்தான், இவனை கொண்டு அங்கே பாதாள சிறையில் போடுகள் மன்னா மன்னா. இந்த ஷூட்டிங் போது வடிவேல் சார் வேற ஒரு கேரக்டர் எனக்கு போட்டு வச்சுருந்தாங்க, வடிவேல் சார் கூட ஒரு மூணு நாலு பேர் அதில் போட்டிருந்தாங்க. வடிவேல் சார் என்ன பண்ணார், இந்த காமெடி டெலிஃபோன் ரைஸ் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போது இந்த இதை அங்கே போன உடனே நமக்கு தானே நமக்கு டயலாக் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு லைட்லாம் போட்டு ஆக்ஷன் சொல்லும்போது தான் நமக்கு டயலாக் கொடுப்பாங்க. உடனே டைரக்டர் சொன்னார், அதில் எழுதி போட்டுமானே ஒன்றா எழுதி போட்டுமா சார், இதை போய் எழுதி போடணுங்கிறீங்களே. ஏன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களில் பக்கம் பக்கமான டைலாக்லாம் படித்த உடம்பு என்ன சார் என்ன பார்ப்போன்னு பார்த்தா ஒரே டேக். நான் வந்து சினிமாவுக்கு வந்து 43 ஆண்டுகள் ஆச்சு, ஓகேயா, 43 ஆண்டுகளாக நான் வந்து கிழக்கு போரையில் வந்து அசிஸ்டண்டாக வந்து வேலை செஞ்சேன். எந்த வருஷம்னே 1977 77 ஆமாம். அந்த 77 வந்து நம்ம 16 முடிஞ்சதுமே வந்து உடனே ஐயா கண்ணதாசன் ஐயா தான் என்னை கொண்டாந்து சேர்த்து விட்டார். அவர் மூலமாக தான் சென்னைக்கு வந்தேன், அவர் கூட தான் அவர் தான் என்னை வந்து அங்கே சேர்த்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி மாறி 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 ஐபிசியில் ஒரு 18 இயக்குனர்கிட்ட ஒரு 49 படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி கடைசியில் நான் வேலை செஞ்சது ராஜ்கிரண் சார். எல்லா படமும் அவர் கம்பெனியில் நான் வந்து 13 ஆண்டுகளாக அவர்கிட்ட வேலை செஞ்சேன். எங்கே வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் நான் சாப்பிட்றது வந்து எங்கள் அண்ணன் விஜயகாந்த் ரூமில் தான். விஜயகாந்த் என் தாய் தப்பனை விட அவர் தான் பெரிய மனிதன் எனக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து டைரக்ட் பண்ணேன் புண்ணிய வேதின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அந்த படம் வந்து ரீ ரீகார்டிங் போகும்போது அப்போ அந்த ஹீரோ வந்து கொன்னு விட்டாங்க, கொன்னவொடனே அந்த அது அப்படியே நின்று போச்சு. நெய்வேலி நெய்வேலியில் இறந்தார். அங்கேயும் இங்கேயும் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னையே எல்லோரும் இளையராஜாட்டை கொண்டு கூடுவாங்க, வந்த நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே பண்ணேன். அப்புறம் கடைசியில் அவர் தம்பி தான் கொலை பண்ணது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க விட்டுட்டாங்க, ஒன்று ஐவிட்னஸ் இல்லாதனால எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறது, இந்த 7 காலமாக நான் பட்ட கஷ்டம் பயங்கரமான கஷ்டம், என்ன பண்ணுறாலும் ஏது பண்ணாலும் நினச்சிருக்கும்போது அப்பா செல்வமணி சுப்புராஜி என்ன பண்ணுறான்னு கேட்டு அந்த ராஜஸ்தானுக்கு வந்து காமெடி எழுதுறா வடிவேல் இருக்கு, வடிவேலுக்கு ராஜஸ்தானுக்கு அதுக்கு நீ எழுதுறான்னு சொல்லி எழுத வச்சாப்புல. எழுத வச்சுட்டு நீனே நடின்னு சொன்னப்பலும் அப்போ வடிவேல என் கூட நான் தான் நான் வடிவேலை வந்து அறிமுகம் பண்ணது நானும் ஒரு ஆள். நான் ராசாவி மனசில் வந்து இருக்கிறது நான் அவர் கோ டைரக்டர்னால நான் தான் ஒரு ஆள். ஆனால் நீ ஏன் அங்கங்கே போகிற, ஏன் கூடவே ட்ராவல் பண்ணிக்க அங்கெல்லாம் போகாதுன்னு சொல்லி அப்படி வந்தது. நான் வடிவேலை வச்சு நான் டயர் பண்ணேன், ஆனால் இருந்தாலும் ஏன் கூடவே இல்லைன்னு சொல்லி அப்புறம் வடிவேலுக்கிட்ட போயிட்டோம். ஏன் செயல் தான் இந்த நல்லா பெரிய பெரியலாம் இது வந்து நம்ம செயல் தான். ஆனால் இவ்வளோ தூரம் எங்கள் மக்களுக்கு தெரிஞ்சது மக்களுக்காக வந்ததுன்னா எல்லா அனைத்தும் வடிவேலுக்கு தான் இது சார், வேறு யாருக்கும் சார் அது கரெக்ட் இல்லை. அது ஏன்னா இந்த மொட்டை வந்து ஒரு பைட்டல் அவர் வந்து இங்கே வடிவேல் கூட சேர்ந்ததுனால தான் அவர் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கார். அதனால் வடிவேலுக்கு தான் இது முழு காரணம். அதனால் வந்து இப்படி வந்தது தான் நான் சினிமாவுக்கு. இப்போ அடுத்ததா வெங்கல் ராவ், உங்களை பற்றி சொல்லுங்க. இந்த மொட்டை அந்த அந்த ஸ்டைல்லே இருக்கீங்களே, அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் இருக்குதே சார், இறக்காம எப்படி இருக்கு சார்? என்ன காரணம் சார்? முடி கொட்டிச்சா சார்? என்ன காரணமும் சொல்லு. வேண்டாம் இல்ல அதான் அதான் அங்க இருக்கே. என்ன காரணம் என்ன சார்? இந்த சினிமாக்கு வரலாம் சின்ன விஷயம் கிடையாது. யாராவது வந்து கஷ்டப்படி அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு அவருக்கு உனக்கும் போடு இவருக்கு உனக்கும் போடு ஐயான்னு அம்மானு எத்தனை படிக்கட்டில் ஆஃபீஸில் ஏறி இறங்கலைன்னா இந்த தெருவுக்கு இந்த பேட்டி சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் செம்ம ரீச் ஆனீங்க. அது இதுக்கு இதுக்கன்னா ஃபஸ்ட்டு படம் ஒன்று பி வாசு சார் ஒன்று கொடுத்தாரு, கடலில் ஏறு ஓட்டுறது. ஏறு ஓட்டுறது கொடுத்துறாரு கடை, அது ஏறு கடலில் வந்து விவசாயம் பண்ணியிருப்பார். அதுதான் முதல் படம் அவர் காமெடி பண்ணது. அதுக்கடுத்து வடிவேலுக்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த மூக்கிற பஞ்சு வச்ச பஸ்ஸில் போன மாதிரி ரெட் பாடி மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்டும் டிக்கெட் எடுத்தாச்சு. எப்போ ஏபிசிடி அந்த படம் வந்து ஏபிசிடி ஏபிசிடி டிக்கெட் எடுத்தாச்சு அண்ணா, இவர் பாவா லட்சணம் எடுத்தாச்சு அண்ணா, இப்போ தான் ஏறுறான்ண்ணா. இல்லை சார் எடுத்தாச்சார், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுண்ணா. எப்போ எடுத்தாச்சு என்ன பெருசான்னு?
ஒரு சங்கம் ஒரு சவத்தவன யார் அண்ணா சத்தி போயிட்டாருண்ணா சத்தி போயிட்டாரா யார் என்ன எங்கள் அப்பாண்ணா அப்பாண்ணை கொண்டு போனா கொண்டு போக முடியாது பால் ஊற்றணும் பந்தரை போடணும் மூணு நாலு இது போடணும் அது பண்ண அதுக்கு ஐயோ ஐயாயிரம் ஐயாயிரம் பணம் கொடுக்குறேன் ஐயாயிரம் இல்லையா என் கையில் ₹500 எடுத்து போடுறேன் அதெல்லாம் பார்த்தா அதை போகிற போலே குப்பை தொட்டியில் போடு போ ஐயா போச்சு போகலாமா அந்த மாதிரி காமெடி சொல்றது இந்த மாதிரி அது ஒன்று 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 அப்புறம் ராரா அது என்ன சார் அது இதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன் சார் அவர் மூலமாக வந்துட்டான் அவரும் அவர் இல்லைன்னா இந்த டிவி கிட்ட நான் உட்கார முடியாது இப்போது நீங்கள் இந்த காமெடியன் ஆடுறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருந்திருக்கீங்க நாகேஸ்வரா நாகேஸ்வரராவ் பையா நாகார்ஜுனும் அவர் பேரா அந்த மூணு தரம் அப்படி பண்ணிட்டு வந்தான் எங்கே ரஜினேஷ் சார் விஜயகாந்த் சார் கார்த்திக் சார் சத்யராஜ் சார் இப்படி ஏகப்பட்ட ஆளுகிட்ட ஃபைட் பண்ணிட்டேன் சார் இந்த சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிடுவாங்க நீ சொன்னீங்க நாங்கள் நடிக்கிறோம் பாதி படம் வர பாதி சீன்ஸ்லாம் வரதில்ல அப்படின்னு அப்போ அந்த சீன்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட மனநிலை எப்படினா இருக்கும் இல்லை அது டப்பிங் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கூப்பிடலைன்னாலேயே என்ன படம் ரிலீஸ் ஆகும் போது கூப்பிடலையேன்னு கேட்டாச்சுன்னா கட் பண்ணியாச்சுன்னு அதாவது பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டோம் ட்ரிபிள் ஆக்டிங் நடித்தேன் நான் ரமேஷ் அரவிந்த் இருக்கார்ல அவர் கூட ட்ரிபிள் ஆக்டிங்கில் நடித்தேன் ரமேஷ் அரவிந்த் அவரை லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு அது நான் தான் ரமேஷ் அரவிந்தை லவ் பண்ணுற பொண்ணோட அப்பன் அது நான் தான் அந்த அப்பனுக்கு இந்த பொண்ணுடைய ஒரு அன்னகாரன் அதுவும் நான் தான் இந்த மூணு பேரும் அவர் அந்த படத்தில் சுற்றி ரவுண்டு அடித்து நான் லவ் பண்ணும்பேன் இந்த வேலைக்காரன் கேரக்டர் ஒரு இப்போ கேரக்டர் டெலி கணேஷ் வீட்டு வேலைக்காரன் அவன் வந்து என் அக்கா ஒன்று அழகாக இருப்பா அவளை லவ் பண்ணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக வருவேன் படம் ரிலீஸ் ஆகலை நான் இந்த சீனு பண்ணிட்டேன் அந்த சீனு வரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன் அந்த ஆண்ட பிரிக்காரு தமிழ்நாடு மூஞ்சி காட்டுற இந்த நம்பிக்கை ஒன்று இருக்கு சார் இங்கே பாரு ஒரே ஒரு நிமிஷம்னே இந்த மாதிரி நம்பிக்கைன்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 17-18 வயசுல சொல்லிட்டு அவருக்குலாம் 2-3 ஆயிடுச்சு என்ன கல்யாணம் ரொம்ப நாள் ரெண்டு மூணு ஆச்சுல அதாவது அவருக்கு கல்யாணம் ரொம்ப குழந்தைகளுக்கு யா பேரம் இது கொள்ளு பேர் அந்த பேரை வரையும் இருக்காரு அவங்க கொள்ளு பேர் வரையும் பயங்கரமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க முன்னாடி சினிமா வரக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆமா நீங்க அது தப்பிச்சார் அவரு ஆமா வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது வடிவேல் சார் அவங்க எல்லாரையும் பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாரு கோ ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இங்கே காதல் வருது வடிவேல் சாருக்கு ஆகாதவன் எவனாவது சொல்லியிருப்பான் நடிக்க தெரியாதவர்களை வந்து உள்ளே சேர்ப்ப மாட்டான் அவன் தான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அவன் கண்டுக்கிறது இல்லை வைக்கிறது இல்லை இதெல்லாம் அதெல்லாம் இல்லை எல்லாரையும் கண்டுக்குவான் அப்புறம் ஷூட்டிங் இல்லைன்னா டப்பிங்கில் போகும்போது அவ்வளோ பேரையும் வர சொல்லுவாப்பில் வந்து அழுதுகிட்டு அந்த டைலாகை நீ ஒரு டைலாக் சொல்லி எப்படி சொல்லலாம் எடுத்து சொல்கிறது அங்கே டப்பிங்கில் ஏற்றுவாப்பில் என்னையெல்லாம் சுத்தமாக விடவே மாட்டாப்பில் அங்கே தேட்டர் வந்து அங்கே பாருங்கள் ராவு பேசுனா ராவுக்கிட்ட உட்கார உட்காந்துட்டு இருப்போம் அவர் யாரால அங்கே உட்காந்து அஞ்சு நாள் கால்சிட்டு கொடுப்பாப்பில் 7 நாள் டப்பிங் பண்ணுவாப்பில் அப்படி நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான நடிகர் டப்பிங்கோடி நம்ம சீனை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பார் ஆமாம் இன்னொன்று முக்கியமான என்னென்னா அதில் சம்பளம் எனக்கு வந்து இது ஒரு 3000 ரூபா என்ன தான் பேசினாங்க சம்பளம் கேட்டுகிட்டே இருந்தேன் இது இல்லை அந்த 3000 ரூபாய்க்கு மேலே ஏறுற மாதிரி இல்லை வரவேல் சார் கூப்பிட்டாரு அண்ணே நல்லா இருந்தது தானே சீனு நல்லா நடித்தாரா டைரக்டர்கிட்ட ஆ நல்லா நடித்தாப்புல ம் ப்ரொடியூசர் உட்காந்துக்கிறார் அண்ணே நல்லா நடித்தாப்பில்லையா ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணே மேனேஜருங்களா எப்படி கலக்கு கலக்கு கலக்கிட்டாப்பில்ல அதுதான் சம்பளத்தை போய் பாவம் ஏற்றி கொடுங்க அதே 3000 ஏற்றி கொடுங்கப்பா போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அது சில்லுன்னு ஒரு காதல் கதைன்னு சொல்லி ஒரு படம் ஜில்லுன்னு ஒரு காதல் ஆமாம் ஆமாம் அது அப்போ கோரிக்கா நுங்கம்பாக்கத்தில் மாடியில் இருந்தார் நீங்கள் அது நாங்களாம் வந்திருக்கோமா அங்கே ஒரே நாங்கள் 15 நாள் நாங்கள் கேட்டிருந்தாங்க அப்போ ஒரே நாளில் விட்டுட்டாங்க அப்படி காசு கொடுக்கல படம் வந்து இவங்க மும்பையிலலாம் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து எல்லாம் டப்பிங் நடக்குது எங்களை கூப்பிடவே இல்லை அப்புறம் என்னை கூப்பிடும்போது சம்பளம் கொடுங்கண்ணான்னு சொன்னேன் கொடுக்கல நான் சொன்னேன் வடிவேலு நான் ஒரு நாள் தான் நடித்தேன் அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிற அல்வாவாசுக்கும் காசுக்கு வரல ரெண்டு பேரும் சொன்னோம் இவன் டப்பிங் வடிவேல் டப்பிங்கில் இருக்கும்போது மேனேஜரை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு காசை கொடு அப்போ தான் நான் டப்பிங் வருவேன் அப்படி சொல்லி நிறுத்திவிட்டாப்புல எங்களுக்கு ரெண்டு பேரும் காசு வாங்கிக்கிட்டு தான் சூர்யா வரையும் போயிடுச்சு அது எங்கள் ரெண்டு பேரும் காசு வாங்கி கொடுத்து தான் டப்பிங்கே பண்ணாப்புல பயங்கர சண்டை எங்களால் அதனால்
ஒரு ஒரு நடிகன் வந்து அங்கே எனக்காக வந்து நடிக்கிறாப்பலாம். இப்போ நீங்கள் சொல்லி அவங்கள போட்டேன், நான் சொல்லி இதெல்லாம் போட்டோம்னு சொல்லுவாங்க எல்லாம். அதாவது உள்ளே இறங்கின பிறகு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ணமுன்னு அங்கே டேரக்டருக்கே தெரியாது, அசிஸ்டண்ட்டுக்கு தெரியாது. என்னையா எந்த சீனுப்பா அடுத்த என்ன சீனு, நாங்களாக பேசி நாங்களாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, இப்போ அவர் தலையில் கை வைங்களேன், அந்த அந்த காமெடி எப்படின்னு ஒர்க் அவுட் ஆச்சு? அதே நான் அவர் சொல்கிறார் சார், அதாவது நான் தான் தலையில் கை வைப்பேன். அது இந்த தலையில் கை வைக்கிற அந்த இது சும்மா டிஆர் கார்டனில் ஃபஸ்ட்டு இவர் சட்டெல்லாம் கழட்டிட்டு, அண்ணா நீ நல்லா பண்ணிட்டு வா, நான் தலையில் கை வச்சுட்டு வரேன், நீ என்னை உரிமிட்டு வான்னு சொல்லுவார். அதே மாதிரி உரிமிக்கிட்டு வருவார். வந்தவொடனே வடிவேலுக்கு வரும்போது நீ பேசாமல் இரு, அவர் டைலாக் பேசும்போது நானும் பேசும்போது நீ ஒன்றும் பண்ணிடாத, நான் கையை எடுத்தாலும் நீ வைக்கும்போது அப்போ நீ ஆரம்பிச்சிரு என்று சொல்லுவோம். அதே மாதிரி பண்ணார் வடிவேலு. எல்லாம் உண்மையிலே பயந்து வருதுண்ணா. சுப்ராஜனா, உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களும் மதுரக்கார் ஓகேவா, விஜயகாந்த் சார் கூட உங்களுக்கு பெரிய பழக்கம் இருக்குது, வடிவேல் சார் கூடயும் இருக்குது ஓகேவா, விஜயகாந்த் சாரும் மதுரைக்கார் தான், வடிவேல் சாரும் மதுரைக்கு தான். இப்போ அவங்கக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் என்னைக்காவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேர்ட்டையும்? அவருக்கும் இவருக்கும் சண்டை இல்லை. அவர் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் வந்து இவர்கிட்ட ஒரு வார்த்தையோடு சொல்லலை. ஒரு தடவை வந்து ஒரு மூணு நாலு வருஷம் சென்ற பிறகு 2010 நடக்குது, 2013 அவர் எதிர்க்கட்சி தலைவர், 2010 எதிர்க்கட்சி தலைவர், நான் விஜய் வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கிறேன், நேராக வண்டி விட்டார் கேப்டனும். நான் பின்னாடி வந்து ஏய் யார் பாருங்க பார்த்தேன், டேய் வா சுப்ராஜ் வா வடிவேலு நடிக்க சொல்லுப்பா, ஏ ஆளை வச்சு அடிக்கிறதுக்கா இல்லை கேட்டேன், ஆளை வச்சு அடிக்கிறதுல டேய் நல்ல நடிகண்டா அப்படி ஒரு பாராட்டினார். சரி சரி சொல்கிறேன் சொல்லிட்டு நான் நேரடியாக வடிவேலை போய் சொன்னேன், இந்த மாதிரி சொன்னார் என்ன சொன்னாரா எப்படி ஒரு சென்டிமெண்ட் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்ன பெருசு பண்ணிடுறாங்க, பெருசாகிடுறாங்க அவங்க தலைவர் வந்து ரெண்டு பேருமே கேப்டன் அவர் சொல்கிறாரு, அது அவர் எதிர்க்கட்சி தலைவர், அப்படி நல்லா பேசக்கூடியவர் நல்லா இருந்தது அவர் சொல்கிறாரு. மறுபடியும் திரும்பி இன்னொரு ஒரு ஒரு ஆறு மா ரெண்டு மூணு மாதம் சென்ற பிறகு நான் அவருக்கு பிறந்த நாள் போயிருந்தேன், டேய் சொல்ல யானி கேட்டார், டேய் சுப்ராஜ் வேணாம் சொன்னார், சொல்லலையா சொன்னேன், அவன் கொஞ்சம் பயமாக தானே இருக்கான் சொன்னேன். அது ஆனால் அவர் ரொம்ப ரசிக்கக்கூடிய யாரே கேப்டன் காமெடி ரசிப்பார் பயங்கரமாக, அதே மாதிரி ஆக்ரோஷமான இருந்தாலும் இது இறங்கி நிற்பார். அவர் வந்து சாதாரணமற்ற மனிதர் இல்லை, இன்றைக்கி எங்கள் அண்ணன் மாதிரி உலகமே மிகப்பெரிய அற்புதமான ஆள். அது ஒரு காமெடி நடிகரை அப்படி கேட்குறாரு, அவங்களுக்கு ஈகோலாக இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து, இப்போ வடிவேல் சார் நீங்கள் ஒரு டீம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு அஞ்சாறு வருஷமாக ஒரே டீமாக இருந்தீங்க, ஸோ அந்த டீம் மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் நாங்கள்லாம் போகணும் ஃபார்ம் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, அவரே தேடி கண்டுபிடிச்சி. சுப்ராஜ் என்னையா பண்ணுறான் இப்போவே கேட்டுட்ருக்காரு, அன்னையே வடபழனி சாலிகிராமம் கும்பரன் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் பைக்கில் போயிட்டுருக்கிறேன், பாபா லக்ஷ்மணன் ஆக்டர் பாபா லக்ஷ்மணன் என்னை பார்க்குறாரு, அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே, இப்போ தானே வடிவேல்கிட்ட பேசிட்டு வரேன், உங்களை பற்றி தான் கேட்டார், அவர் என்ன பண்ணுறான் டெலிஃபோன் ராஜு அப்படின்னு இப்போ தான் கேட்டாப்பில்ல. இந்த மாதிரி பக்காவாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு, படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவாங்க, உடனே மேக்ஸிமம் எனக்கு வந்து கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க, கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வடிவேல் அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த சினிமா வீடை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நேராக யார் பார்த்தான்னு சொல்லி வடிவேலை வந்து கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருங்க, நாங்களும் நடிப்போம், அதுதான் ஓகேயா? நன்றி வணக்கம் சார், அப்பாம்பு ஓகே. அப்பாவுக்கும் மகனுக்கும் அழகிய மேட்சிங் வேட்டி சட்டை கலெக்ஷன்ஸ் வழங்குவோர் உதயம் வர்ணா. கலர்ஃபுல்லாகவும் யூத்ஃபுல்லாகவும் வலம் வாருங்கள்.